திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசின் மானியத்தில் சூரிய ஒளியின் மூலம் இயக்கக்கூடிய மோட்டார் பம்ப் செட், சூரிய கூடார உணவுப் பொருட்கள் உலர்த்தி, சூரிய ஆற்றல் மூலம் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்வேலிகள் குறித்த செய்தி தொகுப்பு. விவசாய தொழிலே பிரதான தொழிலாக நம்பி வாழும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2019-2020 ஆம் ஆண்டில் மத்திய அரசு கொண்டு வந்த பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டமான PM குசும் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேளாண்மை துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிகபட்சமாக 565 மீட்டர் 565.69 மீட்டர் 2 ஹெக்டேர் வரை ஒரு விவசாயிக்கு மானிய உதவி அளிக்கப்படுகிறது. தனிப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக ₹1.12 லட்சம் அல்லது 40% வரை மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு 300 ரூபாய் அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மின் இணைப்பு வசதி இல்லாத நீர் ஆதாரம் உள்ள விவசாயிகளுக்கு தனித்து இயங்கக்கூடிய 5 குதிரைத்திறன், 7.5 குதிரைத்திறன் மற்றும் 10 குதிரைத்திறன் கொண்ட சூரிய ஒளியின் மூலம் இயக்கப்படும் மோட்டார் பம்புகள் 70% மானியத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. இடையில இந்த 8, 10, 11 மணி நேரம் ஓடுது. ஒரு நாளைக்கு 10 லிருந்து 11 மணி நேரம் ஓடும். மழை காலத்திலும் ஓடும், வெய்ய காலத்திலும் ஓடும், மானம் மூடி நின்றாலும் ஓடும். இதே மாதிரி எல்லா விவசாயிகளும் இதை போட்டு பயனடையணும். சூரிய கூடார உலர்த்திகள் விவசாயிகள் மற்றும் விவசாய குழுக்களுக்கு மானியத்துடன் வழங்கப்படுகிறது. இதில் சிறு குறு விவசாயிகள், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் வன விலங்குகளிடமிருந்து வேளாண் விளைபொருட்களை பாதுகாக்க வனப்பகுதியில் ஒட்டியுள்ள இடங்களில் சூரிய மின்வெளி அமைக்கும் திட்டமும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. சூரிய மின்வெளி அமைக்கப்படும் விவசாயிகளுக்கு 40% பின்னேற்பு மானியமாக விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. விவசாய தொழிலே பிரதான தொழிலாக நம்பி வாழும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமர் விவசாயிகள் எரிசக்தி மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் மின் இணைப்பு வசதி இல்லாத நீர் ஆதாரம் உள்ள விவசாயிகளுக்கு சூரிய ஒளியின் மூலம் இயங்கக்கூடிய மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது. சூரிய மின்வேலிகளும் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாவட்டத்தில் அதிக அளவு விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் என். ரவிச்சந்திரன்.